நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் மக்கள் ஸ்தோதிரம் நம்முடைய கிருபை இறக்கம் தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே செட்டைகளின் மறைவில் வைத்து கொண்டு வருகிறாண்டவரே ஆண்டவரே உமக்கு கொடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எடுத்த காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் நன்மையான ஈவுகளை மட்டும் பார்த்துருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கரம் இனிமேலும் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வழி நடத்தும் ஆசர்வதியும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லேலுயா ஒன்று சாமியலின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக இது யோனத்தான் தா தாவிதை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை பார்க்கறதுக்கு இந்த வார்த்தை சாதாரணமாக இருந்தாலும் யோனத்தான் சொல்லும் பொழுது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு வா ஒரு டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு டென்ஸ் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்த்தர் என் தகப்பனோடு கூட இருந்தது போல் இன்னும் சவுல் ராஜாவாக தான் இருக்கிறார் இன்னும் ராஜ்யபார முடிவுக்கு வரவில்லை சவுல் ராஜாவாக தான் இருக்கிறார் ஆனால் யோனத்தான் சொல்லும்போது சொல்கிற வார்த்தை என்னன்னா கர்த்தர் என் தகப்பனோடு கூட இருக்கிறது போல் அல்ல இருந்தது போல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் சவுளோடு கூட இருந்தார் இப்பொழுது இல்லைன்னு அர்த்தம் கர்த்தர் சவுளோடு கூட இருந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் தான் சவுளை அபிஷேகம் பண்ணுகிறார் சவுளுக்கு ராஜாவாக சவுளுக்கு ஒத்த ஒரு மனுஷன் அன்னைக்கு சமஸ்த இஸ்ரவேலிலுமே கிடையாது ஆண்டவர் ரெண்டு முறை சொல்கிறாரு சவுளை போல உயரமானவன் ஒருவனும் அங்கே இல்லை ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தனை கொண்டாந்து நிறுத்துறார் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ராஜாவை நம்ம பார்க்க முடியாது அப்படி ஒரு ஆள் ஆனால் அவனோடு கூட இருந்த தேவன் இருக்கிற தேவனல்ல இருந்த தேவன் அவனை விட்டு விலகி போனார் அப்படி ஆனால் கர்த்தர் ராஜ்ய பாரத்தை கொடுக்கறதுக்கும் சரி அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் சரி நம்மளோடு கூட இருக்கிறதும் சரி ஆனால் அவரை நம்மோடு கூட தக்க வைத்துக் கொள்வது தான் ரொம்ப முக்கியம் நம்ம விட்டு போயிட்டாருன்னா அது இன்னும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆல்டர்னேட்டை உடனே மாறிடுச்சு அந்த இடத்துல ஆல்டர்னேட்டை ஒன்று ஆண்ட ஒரு பக்கத்துலேயே வச்சுருக்கிறார் உம்மோடு இருப்பாராக அப்படின்னா சவுலுக்கு ஆல்டர்னேட்டை இம்மிடியேட்டாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டார் அங்கே மாற்றிட்டார் அப்படின்னா இந்த சவுல் தனக்கு கொடுக்கப்பட்டவைகளாய் மிக மேன்மையான காரியத்தை இழந்து போனான் யோசித்து பாருங்கள் இஸ்ரவேலுக்கு ஃபஸ்ட்டு கிங் முதலாவது ராஜா என்கிறதான ஒரு மேன்மை கருத்தை தேடி பிடிச்சி கொடுக்குறார் ஒரு ராஜாவை அவனுக்கு இஸ்ரேவேலுக்கு கொடுக்குறார் அவன் கேட்டாங்கன்னு சொல்லி அவனை கொடுக்கும்போது தி பெஸ்ட்டாக தான் கொடுக்குறார் அவங்ககிட்ட நல்ல குணங்கள் நிறைய இருந்துச்சு அவன் தன் தகப்பனுடைய கழுதையை தேடி போனான்னு இருக்குது அன்னைக்கு கழுதைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அன்னைக்கு உள்ளதுலே அவங்களுக்கு சொத்து அவங்களுடைய காரியத்தை எதை வச்சு அளந்து பார்ப்பாங்கன்னா இந்த எவ்வளோ கழுத இருக்குதுன்றதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி அந்த ஒரு கழுதையை தேடும்போது கத்தன் நினைக்கிறார் ஒரு கழுதையை இப்படி தேடுகிறான் என்று சொன்னால் என் ஜனங்களை அவன் எப்படி தேடுவான் எப்படி பார்த்துக்கொள்வான் சவுலும் அப்படிப்பட்ட வந்தான் இஸ்ரேவேலுக்கு ஒன்று வரும்பொழுது ஒரு பெலிஸ்தர்கள் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு உடனே கோபம் வருகிறது அவன் என்ன செய்ய நாகாஸ் அப்படிங்கிறவங்க வராங்க வந்த உடனே அவனுக்கு ஒரு கோபம் வருகிறது அவன் சொல்கிறான் நான் இந்த நாகாசுக்கு எதிராக நான் சென்று அவர்களை கொன்று இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவன் செய்கிறான் அற்புதமாய் ஒரு வைராக்கியம் வருகிறது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் சவுல் இந்த செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓ நல்லா பாருங்க வசனம் சொல்லுது அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது ஒரு கோபம் என் ஜனங்களாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக இப்படி வந்து அவன் பேசிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்தையே உருவாக்குறான் அவன் தான் ஃபஸ்ட்டு இராணுவத்தை உருவாக்குறவன் இன்னும் சொல்ல போனால் அவன் காலத்தில் தான் லா எழுதப்படுது எல்லாமே செய்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ராஜா தான் அவன் ஆனால் அவன் மேலே இருந்த அபிஷேகமானது ஒரு சில காரணங்களால் அவனை விட்டு போச்சு இன்னும் கொஞ்சம் டீப்பாக வாசித்த போது ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிஞ்சு ஒன்று சாமி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் இவன் மேல ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் வந்துருச்சு இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு இவனுக்குள்ள என்ன ஆவி வருது தீர்க்க தரிசனத்தின் ஆவியும் வருது தீர்க்க தரிசனத்தின் ஆவி யாருக்கு வரணும் நியாயமா ஆசாரியனுக்கு வரணும் சாமுவேலுக்கு வரணும் சாமுவேல் தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போது சவுலும் என்னவாய் மாறுகிறான் தரிசிகள் ஒருவராக எண்ணப்பட்டான் தாவிதை விரட்டிட்டு போகும்போது கூட இந்த இடத்துக்கு வரும்போது அவன் மேல் என்ன ஆவி வருகிறது தீர்க்க தரிசனத்தின் ஆவி வருகிறது அப்படின்னா சவுலுக்கு கற்றுக் கொடுத்துருந்த மேன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் வெறும் ராஜாவாக அழைக்கப்படவில்லை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அழைக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளம் அவனுக்குள்ளே காணப்பட்டது மேன்மை அவ்வளவு மேன்மை மில்கி சிதைக்கின் முறைமையினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் அவங்ககிட்ட கொடுக்கப்படுது ஆனால் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் அத்தனையும் இழந்து போனான் அதான் வசனம் சொல்லுது என் தகப்பனோடு கூட இருந்தது போல் அப்போ நம்ம பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாரு இல்லை கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேன்மையோ ஆசீர்வாதமோ அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு அசட்டையாக இருப்போமானால் அல்லது அதற்குரிய தகுதியோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுக்குறாருன்னா அந்த பொறுப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவர் என்னை வச்சிட்டாருன்றதுக்காக நீங்கள் அசட்டையாக இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும் எதுக்கு ஆண்டவர் உங்களை அங்கே வைக்கிறாரு என்ன நோக்கத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்கணும் பல நேரங்களில் நம்ம அந்த மிஸ்டேக் தான் செய்கிறோம் ஒரு இடத்துக்கு வந்த உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா அப்பாடா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தோணும் ஆண்டவர் சொல்கிறாரு வந்துட்டோன்றது வந்து ஃபினிஷிங் இல்லை உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் இனிமேட்டு தான் கொண்டு வந்ததுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகும் நீ அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த காரியத்துக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து செய்ய போகிற காரியத்துக்கு என்ன செய்ய முடியாது ஆயத்தமாக முடியாது இப்போ சவுல் ராஜாவான உடனே நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி விட்டேன் அப்படி இல்லை இப்போ தான் ராஜா ஊழியம் தொடங்குது இதுக்கப்புறம் தான் நம்ம இஸ்ரோவேலை காப்பாற்றணும் இஸ்ரோவேலுக்கு தேவையான காரியங்களை செய்யணும் எல்லா காரியும் இது இது எப்போ இந்த அசட்டை வருகிறதோ அப்பொழுது அது உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகும் உங்களோடு கூட இருந்த கர்த்தராக மாறிடுவார் பல நேரங்களில் அதுதான் நடக்குது ஒரு இடத்துல தான் ஆண்டவர் உங்களை வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு உங்களை மாத்திர வரைக்கும் அந்த இடத்தில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கணும் அது வரைக்கும் யூ வாண்ட் டு பி தேர் அப்போ அந்த பொறுப்பை நீங்கள் பத்திரமாய் பார்த்துக்கணும் அந்த இடத்துல பாதிலே அவங்க வேலை போயிடக்கூடாது அல்லது பாதியிலேயே உங்களுடைய ஆண்டவர் உங்களை தள்ளி விட்டுறக்கூடாது சில நேரங்களில் நீங்கள் பல நேரத்தில் பாருங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு செய்ய சொல்வாங்க அவன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வேலை செய்வான் அதுக்குள்ளே இருக்கிற சூப்பர்வைசர் சொல்லுவார் நீ போடா நீ அப்படின்வார் போயிட்டு அவனை அனுப்பு அப்படின்பார் என்ன காரணம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் அசதியாகவோ அல்லது அவர் எதிர்பார்த்ததை செய்யாவிட்டாலோ கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவனை ரிமூவ் பண்ணி விடுகிறார் நாமளே அதை தான் செய்கிறோம் பல நேரங்களில் நம்ம அதை தான் செய்கிறோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன எதுக்கு கொண்டது என்னை வச்சோம் அதை நான் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறேன் பல நேரங்களில் கர்த்தர் போய் விடுகிறார் அதுக்கு ஆல்டர்னேட் ஆளை செலக்ட் பண்ணிடுறார் அந்த ஆல்டர்னேட் ஆள் செலக்ட் பண்ண பிறகும் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க அதான் பிரச்சனை சவுலுக்கு கர்த்தர் ஆல்டர்னேட் ஆளை என்ன பண்ணிட்டார் செலக்ட் பண்ணிட்டாரு செலக்ட் பண்ண பிறகும் சவுல் என்னவா தான் இருக்கிறான் ராஜாவாக இருக்கிறான் வாசிங்கள் ஒன்று சாமியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார் கட்டளை இடுவாரா இட்டாரா இட்டார் பினிஷ்ட் ஆல்டர்னேட் வந்தாச்சு ஓவர் என்ன காரணம் கர்த்தர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பெக்டேஷன் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள் அப்பேற்பட்ட உடையவன் ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக ராஜ்யபாரத்தின் ரெண்டாவது வருஷத்தில் அது எழுந்துட்டான் அந்த வசனம் சொல்லுது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரேலில் இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு வருஷம் ராஜாவாக இருக்கிறான் அவனுடைய அழைப்பு போயிருச்சு கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார் ஆனால் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஸ்பிரிச்சுவலி ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை ஊழியம் தொடங்கியாச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கியாச்சு ஆனால் நாம் செய்கிற காரியங்களை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நான் என்ன நோக்கத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் என்ன நோக்கத்துக்காக ஒன்று அபிஷேகம் பண்ணேன் என்ன நோக்கத்துக்காக ஒன்று வேறு பிரித்த அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுக்கிறோமா அல்லது அதில் சஸ்டெயின் பண்ணுறோமா இன்னும் நிற்கிறோமா அதில் அல்லது அதை விட்டு விட்டு போய்விட்டோமா அதுதான் கத்தர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி செய்யும்பொழுது நாம் அதை விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுகிறார் அதான் பிரச்சனை இப்போ சவுளை விட்டு விலகிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சவுளுக்கு இந்த விஷயமே தெரில எனக்கு இந்த அதிகாரத்தை படிச்சுட்டே வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா கர்த்தர் சவுளை விட்டு விலகின உடனே அந்த வசனம் சொல்லுது பதினாறு பதினாலு கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவளை கலங்க பண்ணி கொண்டிருந்தது எப்போ கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரோ ஒரு பொல்லாத ஆவி வந்துடும் இதில் என்ன பிரச்சனை பொல்லாத ஆவி வந்துச்சு சவுல் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சான் பொல்லாத ஆவி வந்துச்சு சவுல் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆவி வந்துருச்சு ஒரு இடத்துல சவுல் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் அப்போ இந்த பொல்லாத ஆவி இருந்ததுக்கும் கர்த்தருடைய ஆவி இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளின் மேல் இருந்தார் அப்போ அவர் ராஜ்ய போய் சண்டை போட்டான் ஜெயித்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளின் மேல் இருந்தார் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தான் அவன் போய் தீர்க்க தரிசனம் உரைத்தான் சரி ஆவியானவர் போயிட்டார் கர்த்தருடைய ஆவி போயிடுச்சு இப்போவும் யுத்தம் பண்ணுறான் ஜெயிக்கிறான் இப்போவும் ராஜ்யபாரத்தில் உட்காந்துட்ருக்கிறான் இப்பவும் ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான் நாமாவுக்கு போகும்போது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான் அதைத்தான் மிக மிக ஆபத்தான சுச்சுவேஷன் கர்த்தனுடைய ஆவியானவர் போன பிறகும் எல்லாமே இம்மிடியட்டாக சேஞ்ச் ஆகிடும்னு அர்த்தம் இல்லை அப்படி ஒரு சேஞ்ச் வருதுன்னா உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தால் நல்லது சில நேரத்தில் நீங்கள் நல்லா தேவனிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நாள் நீங்கள் ஜபிக்கா விட்டால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு டே தெரியும் ரெண்டாவது நாள் நீங்கள் போகும்போது ஏதோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன் ரெண்டு வேலை சாப்பிட்லன்னு ஒன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உங்கள் பாடி என்னவாகும் அப்படியே சோர்ந்து போக தொடங்கும் அப்படியே மூணாவது வேலை சொல்லும் போது நல்லா என்னவாகும் சோர்ந்து போக தொடங்கிடும் இப்போ நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிடாமையே பழக்கம் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க உங்கள் உடம்பு என்ன ஆகாது சோர்வாகாது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு பழக்கம்தான் அந்த முதல் நாள் ஒரு பசி வரும் முதல் நாள் ஒரு சிம்டம் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் கிடைக்கும் உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் ஜபிக்காவிட்டால் வேத வாசிக்காவிட்டால் அது கர்த்தருடைய ப்ரசன்ஸ் உங்களை விட்டு கொஞ்சம் விலகும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ இது ஏதோ ஒன்று நம்மளை விட்டு விலகுதேன்னு அதை நீங்கள் கேஷுவலாக எடுக்க தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பழக்கமாக மாறும் அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு மைன்யூட் அளவு தான் இருக்கும் ஒரு சின்ன அளவு தான் இருக்கும் ஆனால் அதை உணரக்கூடிய அளவில் நீங்கள் இருக்கணும் ஸ்ப்ரிட்டில் அது ஒரு சிலர் அதை பழக்கமாயிடும் அவன் ஆவிலையும் நிறைவான் இங்கே அசுத்தமான காரியத்தையும் செய்வான் ஆவிலையும் நிறைவான் கோவத்துலையும் நிறைவான் ஆவிலையும் நிறைவான் சண்டையும் போடுவான் இப்போ இவனுக்கு ஆவியில் நிறையும் போது நாம் சண்டை போட்டவேங்கிற உணர்வு வந்துச்சுன்னா நான் கோவப்பட்டனே ஐயோ நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேனேன்னு உணர்வு வந்துருச்சுன்னா கருத்தருடைய ஆவி உணர்த்துறாருன்னு அர்த்தம் இவனுக்கு இங்கேயும் சை பண்ணுறது சரியாக இருக்கும் இங்கே பண்ணுறதும் சரியாக இருக்கும் தப்பு பண்ணுறதும் அவனுக்கு தப்பு பண்ணும்போது எப்படி இருக்கும் சரியாக இருக்கும் நான் நியாயமாக தான் பண்ணுறேன் நான் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணிடுச்சுன்னா இங்கே ஏதோ மிஸ்டேக் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள் என் சுயநீதி வேறு பைபிள் நீதி வேறு பைபிள் நீதி தான் கரெக்ட் சுயநீதி டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இங்கே இதுதான் பிரச்சனையே சுயநீதியும் இருக்குது தேவநீதியும் இருக்குது இவங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவநீதிக்கு வந்துடுறாங்க தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது சுயநீதிக்கு வந்துடுறாங்க அந்த சுயநீதிக்குள்ளேருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கும் சவுலுக்கு தான் போ பிரச்சனை அவனுக்கு வந்து சுயநீதியில் இருக்கிறான் அவன் பண்ணுறது அவனுக்கு என்னவென்னு தெரில எப்போ தேவை ஆவி வருதோ அப்போ அவனுக்கு தப்புன்னு தெரியுது அவனே தாவி போய் என்ன செய்கிறான் மன்னிப்பு கேட்குறான் திருப்பி அவனை தோர்த்துறான் இதுதான் கர்த்தருடைய ஆவி இருந்ததுக்கும் போனதுக்கும் வித்தியாசம் உம்மோடு இருந்தது போல ஆவியானவர் இருந்தார் அவன் மேலே போயாச்சு சவுலுக்கு என்ன வந்துருச்சு பொல்லாத ஆவி வந்துருச்சு இன்றைக்கி நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா கொடுக்கப்பட்டதான அந்த மேன்மையோ அழைப்போ ஊழியமோ நான் கர்த்தருக்குள் இருந்து செய்கிறேன்னா கர்த்தர் என் கூட இருந்து நான் செய்கிறேன்னாங்கிறதான் முக்கியம் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் கூட நான் சொல்லுவேன் நீங்கள் ஊழியத்தை தேவ ஆவியானவர் போன பிறகு எல்லாமே உங்களை விட்டு போயிடும் நீங்கள் என்ன செய்ய முடியாது நினைக்க முடியாது முன்னாடி இருந்ததை விட ஊழியம் இன்னும் கொஞ்சம் டெவலப் கூட ஆகும் சில நேரத்தில் நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிப்பீங்க ஆண்டவர் இல்லாட்டி இது எப்படி நடக்கும் நடக்குது இல்லை நம்ம கேட்டதெல்லாம் நடக்குது நான் நினச்சது நடக்குது அப்போ ஆண்டவர் இல்லாட்டி இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற தப்பை பற்றி கவலையே படமாட்டோம் என்னுடைய பாட்டை ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறான் இருபது லட்சம் பேர் பார்க்குறான் பத்து லட்சம் பேர் பார்க்குறான் ஆனால் அந்த பார்க்குறவனுடைய க்ரௌடை வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தமே இல்லை அஞ்சரை லட்சம் புருஷருக்கு மேலே வந்தாங்க எத்தனையோ பெண்கள் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க மோசை கண்மலையை அடிச்சிட்டாரு ஊழியம் சக்ஸஸ் அத்தனை பேர் தண்ணி குடித்தாச்சு ஆடு மாடு வரைக்கும் தண்ணி குடிச்சிருச்சு கர்த்தர் அது வரைக்கும் எப்படி இருந்தார் பொறுமையாக இருக்கிறார் தண்ணி வர வரைக்கும் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாம் பொறுமையாக இருக்கிறார் எல்லாம் முடித்து ஊழியம் ஃபினிஷ் ஆகிட்டு மோசையை போய் உட்கார்றாரு ஆண்டவர் சொல்கிறாரு நீ கண்ணானுக்கு போக மாட்டே நீ ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த குளைச்சலாக்குவீர்கள் இதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது சவுளுக்கும் அதுதான் பிரச்சனை நடக்கிற ஊழியம் நடக்கிற காரியம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது எல்லாம் பக்காவாக இருக்குன்றதுனால நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை நான் என்னோன்னு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை சுய பரிசோதனை பண்ணி கொண்டே இருக்கணும் இல்லைன்னா எனக்கு ஒரு ஆல்டர்னேட் என் பக்கத்திலே இருக்குதுன்னு அர்த்தம் கர்த்தர் இப்போது ஆல்டர்னேட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசுவார் எப்போவுமே பல நேரங்களிலே அழைப்பு எங்கே மாறுதுன்றதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு வச்சுருக்கிற ஆசிர்வாதம் எப்படி பக்கத்தில் போகுது உங்களுக்கு தான் ஆண்டர் வச்சுருக்கிறார் அது யாருக்கும் வைக்கலை முயற்சி பண்ணி பார்க்குறாரு சாமி விட்டு சொல்லி பார்க்குறாரு யோனத்தானை விட்டு சொல்லி பார்க்குறாரு சாமி வேலை வச்சு சொன்னபோது இவன் என்ன சொல்லிட்டான் சாமி வேலையை மாற்றுற மாதிரி பேசிட்டான் ஓ என்ன மன்னிச்சுருங்க எல்லாம் ஓகே நிறைய பேர் ஊழியக்காரனை வச்சு ஆண்டவர் உணர்த்துவார் உணர்த்தும் போது அவங்களுக்கு என்ன செய்யாது ஊழியக்காரனை ஏற்று பேசுகிறதுக்கு தைரியம் வராது உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா ஓகே பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது தான் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறபடியும் செஞ்சுருவோம் பாஸ்டர் எல்லாம் ஓகே 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 மாறமாட்டான் மாற்றம் வரவே வராது அவன் வெளியே பாஸ்டுக்காக மாறுவான் எல்லா ஜனங்களுக்காக மாறுவாங்க அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார் இது ஊழியக்காரங்கிட்ட வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ ஊழியக்காரன் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அடுத்து யார் அனுப்புகிறாரு யோனத்தான் அனுப்புகிறாரு அவங்க கேட்குறான் தாவிதை என்ன பார்த்த அப்பு பண்ணா ஏன் அவன் இப்படி செய்கிறீங்க உட்காந்து கேட்கும் போது இப்போ தாவித்கிட்ட தான் அந்த யோனத்தானுக்கிட்ட அவனுடைய உண்மையான முகம் என்னவாகுது வெளிப்படுது ஆர்கியூ பண்ணுறான் ஆ உனக்கு என்ன தெரியும் தாவிதை பற்றி நீ நாளைக்கு உனக்கே அகென்ஸ்ட்டாக வந்து தாவிது நிற்பா அவனுக்கு தெரியுமா அவன் ராஜ்யபாரம் நிற்காது அப்படி இப்படி வெறி கொண்டு ஆகிறான் இப்போ பார்த்தார் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லியாச்சு ஃபிசிக்கலாகவும் சொல்லியாச்சு ரெண்டுத்துக்கும் என்ன செய்யலை கேட்கலை ஆனால் இப்போவும் யார் தான் ராஜா சவுல் தான் ராஜா ஆண்டவர் உடனே ராஜ்யபாரத்தை என்ன செய்யலை எடுக்கலை காட் கிவிங் த சான்ஸ் ஆண்டவர் உடனே உன் அழைப்பையோ ஆண்டவர் உன் கொடுத்த ஆசிர்வாதத்தையோ உடனே எடுக்க விரும்பவில்லை கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் நீ திருந்துவியா மாறுவியா எந்த எத்தனையோ விதத்தில் சொல்லி பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்கிறார் வேர்ல்ட்லியாகவும் சொல்கிறாரு ஸ்பிரிச்சுவலாக சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது வேர்ல்லியாக சொன்னாலும் ஏற மாட்டேங்குது கடைசியாக ஆண்டவர் எப்பவுமே தான் ஸ்பிரிச்சுவலாகவும் பேசுவார் மறைமுகமாக யுவதாசுகிட்ட பேசுகிறார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் ஒரு இடத்துல நேரடியாக சொல்கிறாரு முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறேன் அவங்ககிட்டேயே சொல்கிறேன் நீ செய்வதை துரிதமாய் மறைமுகமாகவும் சொல்லியாச்சு நேரடியாகவும் சொல்லியாச்சு ஆனால் கேட்குற மனப்பக்குவம் இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் அப்படி உட்காந்துருக்குது இப்போது உங்களோடு இருந்த கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிச்சிங்கன்னா நீங்கள் மாற வேண்டியது அவசியம் நான் எப்பவும் சொல்வேன் எனக்காண்டோர் சொல்லிக் கொடுத்தத நான் சொல்லுவேன் இந்த சுயநீதியில் நாம் எப்போவுமே நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நாம் அந்த இடத்துல பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் அவங்க பண்ணதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம் கர்த்தர் என்ன சொல்வார்னா அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணாத ரியாக்ட் பண்ணாத ஏன்னா அவன் எதுக்கு பண்ணுறான்னு தெரியுமா நீ ரியாக்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் பண்ணுறானே நீ ரியாக்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் பண்ணுறான் நீங்கள் அப்படி பண்ணும்போது ரியாக்ட் பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய் போவீர்கள் அது மாம்சத்துக்கு சரியாக இருக்கும் ஆவிக்கு என்னவாக இருக்காது சரியாக இருக்காது ஒரு நாள் நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை இழந்து போவீர்கள் ஆண்டவர் சொன்னார் யாருக்கும் யாருக்கும் சரிசமாக நீ என்ன செய்யாத பதில் சொல்லவே சொல்லாத அவன் நீ பதில் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க பதில் சொல்லவே சொல்லாத அமைதியாக இரு அபிஷேகம் உன்னை ஒரு நாள் உன்னை காப்பாற்றும் உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கத்தார் நாவே கத்தர் குற்றப்படுத்துவார் உனக்கு விரோதமாய் உருவாக்குறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் வருவார் அதெல்லாம் நடக்கும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு இப்போ சவுலோடைய சுச்சுவேஷன் என்னவாயிருச்சு அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தான் அவன் அபிஷேகம் போய்விட்டது அவனோடு இருந்த கர்த்தர் யாருக்கிட்ட போயிட்டார் தாவிது கிட்டே போயிட்டார் அப்படியே மாறிடுச்சு இந்நிமிஷத்தில் மாறிடுச்சு சவுல் வந்து அங்கே யோனத்தான்கிட்ட சண்டை போடுறான் ஏந்திரிச்சு வந்து யோனத்தான் சொல்கிறான் எங்கள் அப்பா கூட இருந்தது போல் அவங்க கூட இருப்பார் எங்கள் அப்பா கூட இருக்கிறது போல அல்ல இருந்தது போல பாஸ்டன்ஸுக்கு போயிட்டான் சவுல் நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற கற்றுக்கு கொடுத்த வேலை கொடுத்த அபிஷேகம் கொடுத்த ஊழியம் அதை தக்க வைக்கணும் அதை நம்ம விட்டு போகாதபடி என்ன செய்யணும் பாதுகாத்துக்கொள்ளணும் நம்மக்கிட்டன்னு நமக்கு ஆண்டோர் கொடுத்தது மேன்மை அது சின்னதோ பெருசோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ நமக்கு தான் அது பாகுபாடு இருக்குது கருத்தர்கிட்ட நமக்கு என்னவே இல்லை பாகுபாடே கிடையாது அதான் எப்போவும் நான் உணர்றது என்னென்னா ஒரு காருக்கு எவ்வளவு முக்கியம் ஸ்டேரிங்கு சீட்டு இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வீலில் மாட்டிருக்கிற போல்ட்டு போல்ட்டு சின்னது தான் காருக்கு அவ்வளோ பெரிய ப்ராடக்ட்லாம் இருக்குது அதனால் நாலு போல்ட்டை போடாமல் விட்டு பாருங்கள் என்ன ஆகும் கார் கவுந்துடும் அதே மாதிரி தான் நாம் சின்ன ஊழியும் சின்னதுன்னு நினைக்கிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கத்தரை வச்சுருப்பாரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பார் அதையும் தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லைனா நம்மக்கிட்ட இருந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள் கொடுமையானது என்ன தெரியுமா உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை இன்னொருத்தனை கொண்டு கர்த்தர் செய்வார் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எனக்கு வச்சது ஆனால் இப்போ யார் செய்கிறா அவன் செஞ்சிட்ருக்கிறான் இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதை பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இது என்னுடையது ஆண்டவர் எனக்கு சொன்னது அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் அது இன்னொருத்தனை வச்சு கற்றுற செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்போது அவர் உணர்த்துவார் இது உனக்கு வச்ச ஆசீர்வாதம் தான் நீ இழந்ததுனால அவன் செஞ்சிகிட்ருக்கிறான் நான் முதலாவது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அல்லது அதுக்கு மாற்று நமக்கு பக்கத்திலையே இருக்குது இது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிற ஒரு காரியம் இதிலேயே இன்னொன்று இருக்குது அவனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பாராக இன்னொன்று இருக்குது வாசிங்க யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசன வாசி கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு இருப்பாராக இதுவும் என்ன தான் சவளோடு இருந்தது போல் உம்மோடு இருப்பாராக இது மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பாராக இது பிளஸ்ஸிங் இது ப்ளஸ்ஸிங் முதல்ல வந்தது கேர்ஸ் சாபம் சவுளுக்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு தாவித்துக்கு வந்துருச்சு ஆனால் சவுலுக்கு அது என்னவா மாறிடுச்சு சாபமாயி மாறிடுச்சு அவன் இழந்துட்டான்னு இருக்கு ஆனால் இங்கே இது இல்லை இது ரெண்டாவது மிக முக்கியமானது வசனம் சொல்லுது மோசையோடு கூடி இருந்தது போல உன்னோடும் இருப்பாராக அது இது இது எதுக்கான அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் இன்னொருத்தன் கையில் கொடுக்குறாரு அது முடிஞ்ச பிறகு அதோடைய செகண்ட் பார்ட் அந்த ஊழியத்தினுடைய ரெண்டாவது பகுதி அந்த ரெண்டாவது பகுதியை செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிற ஆசிர்வாதமான வார்த்தை என்னென்னா மோசையோடு கூடி இருந்தது போல உன்னோடு இருப்பார் இதை பெற்றுக்கொள்ள அவசியம் இதை பெற்றுக்கொள்ளணும் மோசை இதை கொடுக்கணும் சவுல் அதை கொடுக்க கூடாது மோசை இதை கொடுக்கணும் யோசுவாதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சவுலுக்கு தப்பு பண்ணால் ஆல்டர்னேட் எங்கே இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க இது ஃபஸ்ட்டு ரூல் ரெண்டாவது ரூல் இருக்குது உங்களுடைய இதனுடைய ரெண்டாவது பார்ட் ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் எதுவுமே உங்களோட முடியிறது இல்லை உங்களுக்கு அப்புறமும் கர்த்தர் ஒன்று வச்சுருக்கிறாரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஒன்று என்ன தெரியுமா நீங்கள் செய்யும் பொழுது அதை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு செய்ய வேண்டும் ரெண்டாவது அதை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம எப்போவுமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையோ அடுத்த காரியத்தையோ உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அதுவும் நம்ம பொறுப்பு தான் அதுவும் நம்ம தான் சரி பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இந்த ஃபார்முலா இந்த பாயிண்ட் மிஸ் ஆகுது அவங்க கரெக்ட் அவங்க மோசே ஆனால் யோஷ்வாவை ரெடி பண்ணியிருக்கிறோமா மோசே கிட்ட இருந்தது இப்போ யார்கிட்ட இருக்குது யோஷ்வா கிட்ட இருக்குது அதாவது அந்த இடத்துல பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை லீட் பண்ணுறது லீடர்ஷிப் அந்த இடத்துல சொல்கிறேன் லீடர்ஷிப் அப்போ அவங்ககிட்ட இருந்த லீடர்ஷிப் யார்கிட்ட இருக்குது இப்போ யோஷ்வா கிட்ட இருக்குது அப்படி யோஷ்வா கிட்ட இருக்கும் பொழுது அந்த லீடர்ஷிப்பை மோசை என்ன பண்ணியிருக்கணும் கரெக்டாக யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் யோஷா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகணும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கி நாம் செகண்ட் ஜென்ரேஷனை உருவாக்குறோமா ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறத இழந்துடுறோம் இதுவும் மிஸ்டேக் ரெண்டாவது என்னதை இழக்காமல் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போனோம் இதுவும் ரெண்டாவது நான் செய்ய வேண்டியது இன்னைக்கு நம்ம செஞ்சிகிட்ருக்கிறோமா நான் எங்கிட்ட இருக்கிறத இழக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள் இழக்காமல் இருக்குதா எங்கிட்ட உள்ளது எங்கையில் தான் இருக்குதா ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒன்று சொல்கிறார் அதை கேட்டுட்டு அதில் வரும்போது தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும் போது தான் அது தொடர்ந்து எங்கே இருக்கும் நம்ம கையிலேயே இருக்கும் இல்லைன்னா அது என்ன வாயிடும் அப்படியே யாருட்டாவது கொடுத்துருவார் பேசி பேசி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர் இதே இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஒரு 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 சாராருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு டிசைனில் இருப்பான் நான் இப்படித்தான் அந்த டிசைனை அவனை மாற்ற முடியாது கர்த்தர் மாற்ற விரும்புவார் சிலர் மாற்ற விரும்புவார் அவன் மாற மாட்டான் கடைசியில் கத்திர என்ன பண்ணுவார் தெரியுமா அதை எடுத்து இன்னொரு கையில் கொடுத்துருவார் அது நடக்கக்கூடாது ஆனால் ரெண்டாவது அப்படி கர்த்தர் அவங்க கொடுத்த ப்ரீஷியஸான விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் நான் பத்திரமா வச்சுக்கணும் ரெண்டாவது அதை கையில் என்ன செய்யணும் கொடுக்கணும் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பாராக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை வாங்குவதற்கு யோசுவா ரெடியாக யோசுவாவை ரெடி பண்ணா மோசே மோசை வந்து ரொம்ப அழகாக செய்வாங்க யோசுவாவை பாருங்கள் லீடர்ஷிப் ஒருத்தனை நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் உருவாக்குறதுங்கிறது பக்கத்தில் உட்கார வச்சு செதுக்கிறது இல்லை நான் சொல்கிறது புரியுதா பக்கத்தில் உட்கார வச்சு செதுக்கிறது இல்லை இப்போ சாலமோனுக்கு தேவ தேவாலயம் கட்டும் போது ரெண்டு தூண் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா ஒன்று ஒன்று போவாஸ் இன்னொன்று யாக்கின் ஆனால் ரெண்டு தூணை பற்றி சொல்லும்போது வசனம் என்ன சொல்லணும்னு தெரியுமா ஒரு தூண் செய்கிறத பற்றி மட்டும்தான் வசனம் சொல்லும் இன்னொரு தூணை பற்றி சொல்லும்போது இந்த தூணை போலவே இன்னொன்றையும் செய்தான்னு இருக்கும் ரெண்டாவது தூண் செய்கிறத பற்றி இருக்காது அவருடைய அர்த்தம் என்னென்னா இந்த தூணை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இதே மாடலில் இது இருக்கும் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா உக்காந்து உருவாக்கக்கூடாது உட்காந்து என்ன செய்யக்கூடாது உருவாக்கக்கூடாது நீங்கள் உருவாகிறத பார்த்தே அது உருவாகும் நீங்கள் உருவாகிறதை பார்த்தே இது என்ன செய்யும் உருவாகும் இதுதான் உங்ககிட்ட இருக்கிறது அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுறது நான் சொல்கிறது புரியுதா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு இவங்க சொல்ல சொல்ல அது மாற போய்ட்டுருக்கோம் அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ சொல்கிற நீ மாற மாட்டேற எவ்வளோ சொல்கிற மாறாது நீங்கள் ஏசு கூடயே மூன்று வருஷம் ட்ராவல் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் பேதுரு இயேசு மாதிரியே பேசிகிட்டு இருப்பான் நீயும் அந்த கலிலையின் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறதே ஏ நீ இவன் வந்து தனியாக ஏசு என்ன சொல்லி கொடுக்கல பேதுரு இப்படி மாடுலேஷன் பண்ணு இப்படி பேசு இப்படி ஏற்றி இறக்கமாக பாரு நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறேன் பாரு இதே மாதிரி பண்ணு அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் வந்தது இவர் பேசுகிறத பார்த்து அவனும் அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அவன் வேணுன்ட்டு மாற்றலை தானாக மாறுது இதுதான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது அப்போ அடுத்த ஜென்ரேஷனை நான் உருவாக்குறவனாக இருந்தால் நான் எப்படி உருவாகிறனோ அப்படித்தான் அவன் உருவாகுவான் இன்னைக்கு வீட்டில் பசங்களை கண்டிக்கிறோம் பசங்களை திருத்தணும்னு நினைக்கிறோம் கரெக்ட் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஃபோன் பார்க்காத அப்படிம்பாங்க எப்போ சொல்லுவாங்கன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க இவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே பையனை சொல்லுவாங்க ஃபோனை பார்க்காத அவன் சொல்லுவான் என்ன இரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வரேன் அவன் சொல்லுவான் நான் பத்து நிமிஷம் இருங்க பார்த்துட்டு வரேன் ஏன் நீ பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனும் என்ன செய்ய போகிறான் பார்த்து தான் இருப்பான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அவன் செய்ய போகிறான் நான் பார்க்க 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 நான் என்ன பண்ணுறனோ நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறத பார்க்க பார்க்க கூட இருக்கிறோன்னு என்னவோ மாறுவான் ஸ்பிரிச்சுவலாக மாறுவான் ஒரு ஊழியக்காரர் காலைல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்க ஒரு எல்லாம் அப்போல்லாம் வந்து ஜப வீடு மொத்தமாக படுத்துருப்பாங்க எல்லோரும் அப்படியே வரிசையாக அஞ்சு ஆச்சு இந்த ஊழியக்காரர் காலை அஞ்சு மணிக்கு ஜோம் பண்ணுற பழக்கம் இவர் ஏஞ்சார் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து முழங்கால் போட்டார் போட்டு ரெண்டு கையை உயர்த்தி சோதரம் 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 சோத்திரோம்ன்னார் பக்கத்தில் படுத்துருந்தோம் அப்படியே பார்த்தான் இப்போ இவர் பரிசுத்தவன் ஆயிடுவார் நம்ம தூங்கினா என்னவாயிரும் பாவியை நினச்சிருவாங்கன்ட்டு அவன் கூட ஏஞ்சி சோதரம் சோதரம் சோதரம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அத்தனை பேரும் சோதரம் சோதரம் சோத்திரம் சொல்லிட்டுருக்கிறான் இவன் எல்லாம் சோத்திரம் பண்ணுறதுக்கு ஏந்திரிக்கலை ஒருத்தன் சோதம் பண்ணுறத பார்த்து எந்திரிச்சவன் இதே மாதிரி டெய்லி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அவனும் சோத்திரம் பண்ண தானாகவே ஆரம்பிச்சுருவான் ஒரு உங்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் நான் இப்படி இருக்கணும் நான் இந்த மாதிரி பண்ணணும் நான் இந்த மாதிரி வரணும் அது ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன் ஃபிசிக்கலி இவரை மாதிரி முடி வெட்டணும் இவரை மாதிரி பேண்ட்டு போடணும் இவரை மாதிரி ஸ்டைலாக பேசணும்னா அது உலகத்தான் நம்மளை என்ன பார்க்குறாரு நான் மோசை இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கணும்னா நீ மோசையை போல் இருக்கணும் இங்கே அங்கே வரணும் மோசிய அளவுக்கு உன்னால் முடியாது மலைக்கு மேலே வர முடியல ஆனால் மலைக்கு கீழேயாவதுன்னு இல்லை கலைக்கு கீழேயாவது வந்துடு மோசே மலைக்கு மேலே கையை உயர்த்துவான் நீ கீழே சண்டை போடு நான் மோசே மலைக்கு மேலே மேகத்துக்கிட்ட வந்துடுவான் நீ அந்த மலைக்கு அடிவாரத்துக்கு வந்துடு மோசை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே வந்துடுவான் நீ ஆசாரிப்பு கூடாத வாசலுக்கு வந்துடு அப்படி வந்தாலே போதும் நான் மோசையோடு கூடி இருந்தது போல் உன்னோடு கூடி இருப்பேன் இனி இதை தான் கத்த நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுறோம் ரெண்டாவது நம்மகிட்ட இருக்கிறத நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்க மறந்துடுறோம் இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் ரெண்டாவது ஜென்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு எத்தனையோ பொக்கிஷங்கள் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒன்று நமக்கு கிடச்சிருக்குதுனாலே இன்னொரு ஜென்ரேஷன்கிட்ட அது போய் சேர்ந்ததுனால தான் நம்மக்கிட்ட வந்துச்சு பாலிகிராஃப் கிட்டே போகாட்டும் இருந்திருந்தா யோ யோ யோவான்கிட்ட வந்து பாலிகிராஃப் கிட்டே போகாமல் இருந்திருந்தா யோவான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமாக என்ன செஞ்சுருக்காது வந்திருக்காது அப்போ நமக்குள்ளே ஒரு மைண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நல்ல தாய் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு ஆறு வயசு ஏழு வயசுலேருந்து பிள்ளை என்ன செஞ்சுவாங்க அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே வருவாங்க எல்லாரும் பேர் சொல்லுவாங்க பாருங்கள் இது எங்கள் அம்மாவோடைய பாங்க இது எங்கள் சுபாவம் பாங்க என்ன காரணம் அவங்க அப்படியே கூட செஞ்சுக்கிட்டே வருவாங்க அவங்கள கூட நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்பாவோடைய சுபாவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏண்டா இப்படி கோவப்பட்டு தொலைகிறவங்க அப்பா மாதிரிம்பாங்க காரணம் என்ன அவரை பார்த்து 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 இவனுக்கு என்ன வந்துருச்சு ஓ வந்துருச்சு அதே நேரத்தில் ஒரு சில பசங்க இருக்கிறாங்க அப்பா குடிகாரனாக இருப்பார் இவன் குடிக்கவே மாட்டான் ஏன் தெரியுமா இந்த அப்பாவை பார்த்து 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 இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு போயிடுவான் ஆனால் கர்த்தன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா என்னை பார்க்க 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 என்னுடைய சாயலாய் நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த காரியத்தை தான் பவுல் சொல்கிறாரு நான் உங்களுக்கு மாதிரிகளை வைத்து விட்டு போகிறேன் நான் உங்களுக்கு மாதிரியாக இருக்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஐ வாண்ட் டு பி அன் அ மாடல் நான் இன்றைக்கி இருக்கிற இதே நிலைமைக்கு இன்னொரு ஜென்ரேஷனை கொண்டு வரணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன் இருந்து வந்துட்டேன் ஆனால் மோசை கிட்டேருந்து வரல மோசை கிட்டே எப்படி இருந்தனோ அப்படியே ஓங்கூடியும் இருப்பேன் மோசையும் விடலை அவர் கடைசி வரைக்கும் மோசையோட அடக்காராதனை வரைக்கும் பண்ணுறாரு அவனை இவனை பார்த்து சொல்கிறாரு மோசை கூட இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன் இது ரெண்டாவது காரியம் நாம் செய்கிறோமா ரெண்டாவது மோசை கூட இருந்த மாதிரி ஆசீர்வாதம் நமக்கு வருதா நம்முடைய முன்னே முன்னாடி ஜென்ரேஷனில் இருக்கிறோடைய ஆசீர்வாதம் நம்ம கையில் வருதா நாம் அதை என்றைக்காவது எதிர்பார்க்குறோமா எலிசாக எதிர்பார்க்குறான் எலியாவுடைய ஆசீர்வாதம் இருக்கு என்ன வரணும் அப்படியே வரணும் ரெண்டு மடங்காக வரணும் இதாக விரும்பணும் ஒரு ஆளை பார்க்கும்போது இதை விட நான் நல்லா ஆண்டோர்கிட்ட வரணும் இன்னும் தேவசாயலாகி மாறணும் இன்னும் என்னுடைய பாஸ்டரை விட நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும் அவரை விட இன்னும் நல்லா நான் தியானிக்கணும் இன்னும் வசனத்தை கற்றுக்கணும் இந்த எண்ணம் வரணும் இதான் மோசையோடு இருந்தது போல யோஷாவோடு இருப்பேன் அதான் உன்னோடு இருப்பேன் எனக்கு அர்த்தம் நாம் என்ன நினச்சிக்கிறோம் மோசை கூட இருந்தது போல் நம்மால் உடனே நினைக்கிறது என்ன அவன் பார்வன் குமாரத்தில் அரண்மனையில் எப்படி இருந்தோம் அதே மாதிரி ஆண்டவர் அவர் சொல்கிறார் அந்த நாற்பது வருஷம் அவனை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் மீதியான வண்ணாந்தரத்துக்கு வந்த பிறகு தான் நானே வந்தேன் அவங்கிட்ட அது வரைக்கும் அங்கே பத்திரமாக வச்சுருந்தேன் ஆனால் அதல்ல நான் எப்படி அவன் கூட இருந்தேன் ஒரு ஸ்நேகிதனை போல் அவன் கூட இருந்தேன் அதான் அழகாக வசனம் சொல்லும் முகமுகமாய் தேவனோடு பேசின மனுஷன் மோசையை போல் அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு பின்னாடியும் இல்லை இப்போ நம்ம என்ன வாஞ்சிக்கணும் தெரியுமா ஆண்டவர் மோசை கூட இருந்தது போல் என்னோட இருக்கணும்னா அவன் உமை முகமுகமாய் தரிசித்தான் நானும் உண்மை முகமுகமாய் தரிசிக்கணும் ஸ்பிரிச்சுவலி யோசிக்கணும் மோசை கூட உடனே மோசை மாதிரி வல்லமே உடனே மோசை மாதிரி கோலை கீழே போட்டால் பாம்பாக மாறணும் பாம்பு பிடிச்சா கோலா மாறணும் இப்போ அதெல்லாம் வேணாம் நம்ம எந்த செங்கடலையும் பிளக்க போகிறதில்ல எதையும் ரத்தமாக மாற்ற போகிறதில்ல இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல ஆண்டவர் எதை கேட்குறாரு தெரியுமா மோசே எப்படி ஸ்பிரிச்சுவலி என் கூட இருந்தான் எப்படி நடந்தான் எப்படி என் கூட கூட பேசுனான் எப்படி முகமுகமாக தரிசித்தான் அது உங்ககிட்ட வரணும் அதுதான் மோசே கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் கடைசியாக ஒரு காரியம் வாசிங்க என்னகமத்தின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாவது கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று அவங்க கூட இருந்த நிழல் இப்ப எங்க இருக்குது நம்ம கூட இருக்கிறார் இது கடைசி எதிரிகளோடு இருந்த தேவன் இப்போ யாருக்கிட்ட இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறார் முன்னாடி என்னுடைய அபிஷேகம் ஊழியம் அதை அப்படியே அடுத்து எங் இன்னொருத்தங்கிட்ட அதாவது மிஸ் ஆகி போயிடக்கூடாது ரெண்டாவது என்னுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் என்னுடைய ஊழியம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் என்னோடைய கர்த்தர் என்கிட்ட கொடுத்த வல்லமை கர்த்தர் எங்கிட்ட கொடுத்த வரம் கர்த்தர் எங்கிட்ட கொடுத்ததான மகத்துவங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் அங்கே போகணும் இது இருக்கணும் அப்படின்னா எங்கிட்ட இருந்த கத்தர் அவங்ககிட்ட இருக்கணும்னு விரும்பணும் கிட்ட ஆனால் சவுல் அதை விரும்பக்கூடாது ஆனால் இது அப்படி அல்ல எதிரிகள்கிட்ட இருந்தது வசனம் சொல்லுது அவர்களை காத்த நிழல் இப்பொழுது விலகி போயிட்டுரு கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்க எதிரிகள்கிட்ட என்ன இருந்துச்சு காத்த நிழல் இப்போ அவங்களையும் யார் தான் காப்பாற்றினது கர்த்தர் தான் காப்பாற்றிருக்கிறேன் இப்போ அவங்க தேசம் எப்படி இருந்துச்சு காணான் தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் அடுத்த வசனம் சொல்லுது அரணிப்பான பட்டணம் அவன் ஒரு திராட்சை கொலை தூக்கிட்டு வந்தான் எப்படி இருந்துச்சு ஒரு கொலையை எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தான் ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்தான் அப்படி தானே சொல்லுது வசனம் அவர்கள் ஒரு திராட்சை கொலையை இருவர் தூக்கி கொண்டு வந்தார்கள் ஒரு திராட்சை கொலையை இவ்வளோ பெருசு இருக்கியா நீ அந்த தேசத்துக்கு போனோங்கிற அங்கே போய் எங்கேத்து சாகிறதுன்னு சொல்லி அவன் கேட்குறான் ஆனால் இவ்வளத்தையும் இதுவரைக்கும் யார் தான் காத்ததான் கர்த்தர் தான் காத்து வச்சுருக்கிறார் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அநேக காரியங்களை எதிரிகள் கையிலே கத்தர் கொடுத்து பத்திரமாக வைத்திருக்கிறார் எல்லாமே நம்ம கைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் யாருக்கிட்ட தான் இருக்குது எதிரிகள்கிட்ட நல்லா கவனிங்க உங்களையும் என்னையுமே ரட்சிக்கிற வரைக்கும் கர்த்தர் எதிரிகள்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தார் நம்ம அங்கே தான் இருந்தோம் அங்கே இருந்து தான் கத்தரை நம்மளை என்ன பண்ணார் வேறு விரிச்சு கொண்டாந்தார் பல நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே நம்ம பரிசுத்தவான ஆகிட்றோம் அப்படி தானே ஆமாவா இல்லையா சரி நாம் ரட்சிக்கப்பட்டு வந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்போ என்னவா மாறிடுறாங்க நமக்கு புரஜாதியார் உ சொல்லும் போது என்ன சொல்லுவான் புரோஜாதியார் அவர்கள் தேவனை அறியாதவர்கள் அவர்கள் பாவிகள் இவர் இவ்வளோ எங்கே இருந்தார் அந்த வீட்டில் தானே வளர்ந்தார் அந்த வீட்டில் தானே காப்பாற்றப்பட்டார் அந்த பாவிகள் புறஜாதியார்னு சொல்கிறவங்க தானே இவரை வளர்த்தாங்க தென்னாலு வளர்த்தாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கர்த்தர் தானே கொடுத்தாரு அப்போ இவ்வளோ நாள் இவங்களை பாதுகாத்தது யார் அவங்க தான் பா நீங்கள் எந்த புற ஜாதியார்னு சொல்கிறோமோ எந்த பாவின்னு சொல்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் கத்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்து வச்சிருக்கிறாரு நம் நிமித்தம் அவர்களை ஒரு நிழல் காப்பாற்றி கொண்டு இருந்தது நாம தான் அந்த திராட்சை கொலை நாம தான் அந்த பாலந்தேனும் ஓடுற தேசம் நம்மை காப்பாற்றுவதற்கு கத்திரை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு அங்கே கொடுத்து வச்சுருக்கிறாரு அவங்க அப்படியே பத்திரமாக வச்சுருக்கிறான் கானானியர் அழகாக வச்சுருக்கிறான் சேஃபாக வச்சுருக்கான் தேசத்தை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி இஸ்ரோ வேலர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் பயங்கரமான அறிவாளிகள் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க டோம் வச்சுருக்குறாங்க அவங்களுடைய டெக்னாலஜி அப்படி இருக்குது எல்லாம் சொல்கிறோமில்ல ஆனால் இஸ்ரோவேலர் போகும்போதே அவங்ககிட்ட எப்படி இருக்குது தேசம் காணான் தேசம் எப்படி இருக்குது செழிப்பாக இருக்குது சூப்பராக வச்சுருக்கான் அரணிப்பான பட்டணம் பயங்கர ஸ்ட்ராங்காக சேஃபாக கட்டி வச்சுருக்கான் அப்படின்னா கானானியம் எப்படிப்பட்டவனாக இருப்பான் ஆனால் வசனம் சொல்லுது இவனுங்க போய் சேர்ற வரைக்கும் அவர்களை ஒரு நிழல் என்ன பண்ணியிருக்கு காத்து கொண்டு அப்போ நமக்கு கொடுப்பதுக்காக கத்தரை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு அதை காப்பாற்றி வச்சுருக்கிறாரு அதை காப்பாற்றி வச்சுறதுக்கு ஒரு ஆளை கத்தரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே இருந்த தேவன் இப்போ எங்க இருக்க போறாரு நம்மோடு இருக்க போகிறார் இதுதான் கடைசியா நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் ஆண்டவர் அநேக பொக்கிஷங்களை தெரியுமா அந்த சொல்லுது வச்சிருப்பாரு நாற்பத்தஞ்சு ரெண்டு மூணு என்ன சொல்லுது நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்ன பொக்கிஷம் அந்த அந்த எல்லாருக்கும் தெரியும் இருள் அந்தகாரங்கிறது பைபிளை பொறுத்த வரைக்கும் பாவம் ஆனா பொக்கிஷம் எங்கே தான் இருக்குது நீங்கள் ரசிக்கப்படுறது வரைக்கும் எங்க இருந்தோம் அந்தகாரத்தில் இருந்த பொக்கிஷம் நீங்கள் அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஆனால் கர்த்தர் ஒரு நாள் புரஜாதியாரை அனுப்பி நம்மை அந்த பொக்கிஷத்தை கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து வச்சுருந்தார் ஒரு நாள் கத்தர் புரஜாதியார் காலம் வரும்பொழுது கோரேசின் காலம் வரும்போது அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே எடுத்தார் உங்களே என்னையும் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார் அது வரைக்கும் நம்மை ஒரு நிழல் காப்பாற்றி கொண்டிருந்தது எட்டாவது படிக்கும்போது நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மாடு திடீர்னு மிரண்டு ஓடி வந்து தூக்கி அடிச்சிச்சு அன்னைக்கும் கர்த்தர் கிருபையாக என்னை காப்பாற்றினார் அன்னைக்கும் காப்பாற்றினார் இப்பவும் சொல்லுவேன் ஒரு நிழல் நான் அந்த இருக்கும் இருக்கும்போதே என்னை காப்பாற்றி கொண்டு இருந்துச்சு நான் காணானுக்குள் இருக்கும்போதே அந்த நிழல் என்னை காப்பாற்றிக்கிட்டே இருந்துச்சு ஆண்டவருக்கு தெரியும் ஒரு நாள் இந்த பொக்கிஷம் தேவைப்படும் நீங்களும் நானும் தேவைப்படுவோம் பதினெட்டு வயசில் ரசிக்கப்பட்டீங்க இருபது வயசில் ரசிக்கப்பட்டீங்க முப்பது வயசில் ரசிக்கப்பட்டீங்க அந்த முப்பது வருஷமும் அந்தகாலத்துக்குள் உங்களை காப்பாற்றினது யார் அதான் வசனம் சொல்லுது அவர்களை காத்த நிழல் யார் கானானியர் அவங்ககிட்ட இருக்கிற எதையும் கற்றுக்காத ஆண்டவர் சொல்கிறார் அவங்ககிட்ட இருக்கிற எதையும் கற்றுக்காத யார் கானானியர்கள் காணானியருடைய வழிபாடுகள் எல்லாம் அறுவறுப்பானவைகள்னு பைபிள் சொல்லுது ஆனால் அவர்களையும் ஒரு நிழல் காப்பாற்றி கொண்டிருந்தது அந்த அந்த காணானியர்களுக்குள்ள தான் நீங்கள் நானும் இருந்தோம் கர்த்தர் அருவருக்கிற எத்தனையோ வழிபாடை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கர்த்தர் அருவருக்கிற எத்தனையோ பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆண்டவர் சொல்கிறாரு அன்னைக்கும் உன்னைத்தான் நான் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் காப்பாற்றிட்டு இருந்தேன் இப்போ இப்போ அவர்களை காத்த நிழல் என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ ஜனமா மாறிட்டேனோ இப்பொழுது அது நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இல்லை இப்போ இடம் மாறிடுச்சு தேவன் மாறவே இல்லை இப்போவும் நம்ம நம்பணும் இன்னைக்கு காக்கிற என் தேவன் நேற்றும் என்னை காப்பாற்றினார் இன்று என்னை காப்பாற்றுகிற தேவன் நாளையும் என்னை காப்பாற்றுவார் நான் இருக்கிறது அந்தகாரமாக நான் இருக்கிறது ஒளியில் இருக்கிறதா முக்கியம் இல்ல என்னை ஒரு நிழல் காப்பாத்தி கொண்டே இருக்கிறது அந்த நிழல் என்னை காப்பாத்தி கொண்டே வரும் யோசித்து பாருங்க காணாநீரலுக்கு ஒரு நிழல் காப்பாத்துச்சு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வராங்க வெயில் இல்லையா வனாந்தரத்தில் வரும்போது பாலைவனத்தில் என்ன இருக்கும் வெயில் இப்போ இவங்களுக்கு என்ன நிழல் ஒரு மேகஸ்தம்பம் காப்பாத்திட்டு இருந்துச்சு அப்போ யோசா அந்த இடத்துல சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை திருப்பி அதை கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு அவர்களை காக்கின்ற நிழலா காத்த நிழலா காத்த நிழல் அதுவும் பாஸ்டன்ஸ் காத்த நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வரைக்கும் அது காப்பாத்திட்டு இருந்துச்சு அந்த நிழல் அந்த நிழல் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மேகஸ்தமமாக மாறி காப்பாத்தி கொண்டிருக்கிறது அந்த நிழல் இங்க வந்துருச்சு இப்ப நம்மளும் அது காப்பாத்திட்டு வந்துகிட்டு இருக்குது அவர்களை விட்டு அது விலகிருச்சு ஒரு நாள் நாம் அங்கே இருந்தோம் அந்த நிழல் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருந்தது இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் வனாந்தரத்துக்கு விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம் இன்றைக்கி ஒரு நிழல் நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கு ஆனால் அன்னைக்கு இருந்த நிழல் அந்தகாரத்தின் நிழல் இன்னைக்கு இருக்கிற நிழல் மேகஸ்தம்பத்தின் நிழல் பர்சுத்தாவின் நிழல் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும் நான் அந்தகாரத்தில் இருக்கும்போதும் சரி காப்பாற்றி கொண்டு இருந்தது கர்த்தர் தான் இப்போ நான் மாறி இங்கே வரும்போதும் சரி என்னை காப்பாற்றி கொண்டு கர்த்தர் கர்த்தர்தான் அதே தான் லட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க பாருங்கள் உங்கள் வீட்டார் உங்கள் நண்பர்கள் அவர்களையும் இன்றைக்கும் காப்பாற்றி கொண்டிருப்பது யார் தான் கர்த்தர் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார் பல நேரங்களில் கர்த்தருடைய கரம் தான் அங்கே இருக்கு எதுக்கு தெரியுமா அவர்களும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கேஷம் அவர்களும் அந்த நிழலிலிருந்து ஒரு நாள் எந்த நிழலுக்கு வருவாங்க தெரியுமா இந்த மேகஸ்தம்பம் என்கிற நிழலுக்கு வருவாங்க வெளிச்சத்தின் நிழலுக்கு வருவாங்க ஒளியின் நிழலுக்கு வருவாங்க அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் இந்த மூன்று காரியங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று சவுளின் இருந்த அபிஷேகம் யார்கிட்ட போயிடக்கூடாது தாவித்துக்கிட்ட போயிடக்கூடாது அதை இழந்துடக்கூடாது தாவித்துக்கு போகக்கூடாது அர்த்தம்னா நான் எங்கிட்ட இருந்த அபிஷேகத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது அப்புறம் நான் எப்படி மாறிட்டு வந்துடுமா என்னோடு கர்த்தர் இருந்தார்னு ஆகிடும் அந்த வார்த்தை வரவே கூடாது கர்த்தர் இருக்கிறார் என்னோடு இருப்பாராக ரெண்டாவது மோசையோடு இருந்த தேவன் கண்டிப்பாக யாரோடு இருக்கணும் என்னோடு கூட இருக்கணும் மோசை கூடையும் இருக்கணும் என் கூடையும் இருக்கணும் அங்கே சவுல் கூட இருக்க மாட்டார் கூட இருப்பார் ரெண்டில் யாராவது ஒத்துறதான் ஆனால் இங்கே அப்படி இல்லை கூட இருந்தது போல் என்னோட இருப்பார் கடைசியாக என் எதிரிகள்கிட்ட ஒரு நிழல் இருந்துச்சு அந்த நிழல் ஏன் அங்கே காப்பாற்றுச்சுன்னா நான் ஒரு நாள் அங்கே இருந்தேன் அதனால் இப்போ நான் வனாந்திரத்துக்கு வந்துட்டேன் இப்போ அந்த நிழல் எங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு ஸோ இந்த நிழல் நான் காணான் போகிற வரைக்கும் எனக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அல்ல லூயா நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த மூன்றிலுமே ஒரு காரியம்தான் பொதுவானது கர்த்தர் எங்கே இருக்கிறார் உன் எதிரியோடு இருக்கிறாரா அல்லது உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை தொலைச்சிட்டு உன்னை விட்டு போயிட்டாரா வேறு யாருக்கிட்டேயாவது போயிட்டாரா அல்லது உன்னுடைய மென்டர் உனக்கு முன்னாடி இருந்தவருடைய அபிஷேகம் உன் மேலே இருக்கா இது எல்லாத்துலேயும் மூணுலேயும் ஒரே விஷயந்தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டாம் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் நம்ம எதிரிகிட்ட இருந்த கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்மளை விட்டு அவர் போயிடக்கூடாது நம்முடைய மூப்பர்கள்ட இருக்கிறது ரெண்டு மடங்காக நம்மக்கிட்ட இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒன்று தான் அங்கே இருந்தது நம்ம கூட இருக்கணும் தான் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறாரா அல்லது உங்களை விட்டு போயிட்டாரா உங்கள் கூட இருக்கிற காரியங்கள்லாம் கரெக்டாக நடக்குதுங்கிறதுனால கர்த்தர் கூட இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் கூட இருந்தால் கத்தர் கூட இருக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவலி சுய பரிசோதனை பண்ணிப்பாங்க ரெண்டாவது ஒரு வாஞ்ச இருக்கணும் ஆண்டவரே மோசிக்கிட்டே இருந்தது எனக்கு வரணும் ஆண்டவரே அதே மாதிரி எனக்கும் வரணும் ஆண்டவரே அது இருக்கணும் கடைசியாக எதிரிகள்கிட்ட இருந்த நிழல் இப்போ என் மேலே இருக்கணும் ஆண்டவரே ஒரு நாள் நான் அங்கே இருந்தேன் அதனால் நீங்கள் பாதுகாத்தீங்க இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன் என் மேலே மேகஸ்தம்பம் இருக்கணும் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் அந்த வாஞ்சை கர்த்தரோடு இருக்கணும் கர்த்தரோடு நடக்கணும் கர்த்தரோட பேசணும் அந்த வாஞ்சை தான் ரொம்ப முக்கியம் அந்த வாஞ்சை தான் ரொம்ப முக்கியம் இது எல்லாத்துலேயும் கடைசியாக ஒன்று தான் கர்த்தர் எங்கூட இருக்கணும் நான் கர்த்தரோடு இருக்கணும் கர்த்தர் என்னை விட்டு விளகிறக்கூடாது கர்த்தர் எங்கிட்ட இருக்கிறத எடுத்து யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது இதுதான் நம்ம என்னுடைய எதிர்பார்ப்பு விருப்பம் வாஞ்ச ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா அண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுங்க எங்கிட்ட இருக்கிறத யாருக்கிட்டையும் எடுத்து கொடுத்துராதிங்க எங்கிட்ட இருக்கிற நிழல் வேறு எந்த பக்கமும் போயிட வேண்டாம் எனக்கு மூப்பர்கள்ட இருக்கக்கூடிய என் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது எனக்கு அப்படியே அபிஷேகம் எனக்கும் வேணும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துச்சோம் பண்ணுவோமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கிருப இறக்க தயவு நடத்த வேண்டுமெ நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கற ஊழியம் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க வாழ்வு இதை ஒரு நாள் நாங்கள் இழந்து போய் விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக நமக்கு முன்பாக நிற்க கிருபை தருவீராக சவுல் இழந்தது போல் நாங்கள் இழந்துடக்கூடாது அண்ட ஒரே எங்கள் எத்தனையோ காரியங்களை வச்சுருக்கிறீங்க நாங்கள் இழந்துடக்கூடாது மேன்மைகளை கொடுத்துருக்குறீங்க நான் இழந்துடக்கூடாது நாங்கள் அதை மோச இருந்து யோசுவா வாங்கினா மாதிரி வாங்கணுமே ஒழிய எங்ககிட்டேருந்து இருந்து அடுத்து போன மாதிரி இன்னொரு ஜென்ரேஷனுக்கு தான் போகணுமே ஒழிய நான் அதை விடக்கூடாது ஆண்டவரே அப்படி இழந்துட்டால் நாங்கள் பரிதவிக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம்ப்பா கிருபையுள்ள கணத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே